அப்புறம் அவங்க அம்மா பிரியாணி பரிமாறின அந்த வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த வீடை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு வீடு கடைக்கு நடந்துட்டு உள்ளே போய் ஒரு சின்ன பையனாக நின்றுட்டு இருந்திருக்கேன். ரஹ்மான் சாருடைய இன்ச் பை இன்ச் வளர்ச்சி எனக்கு தெரியும். அதை கைதட்டி ரசித்த ரசிகனாக இருந்திருக்கிறேன். அவர் ஸ்லம்டாக் மில்லியனர் அந்த ஸ்டேஜில் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறப்ப அந்த அவர் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஒருவேளை அவர் கிடைக்காமல் பேசினா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். அடுத்த ஆஸ்கார் அவார்டு அவர் கையில் கொடுக்குறாங்க. அவ்வளோ அவருடைய அவருடைய இசையினுடைய மாபெரும் ரசிகன். அவர் இந்தியாவுக்கு கிடைச்சது, தமிழ் இசைக்கு அவர் கிடைச்சது வந்து நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இன்டர்நேஷ்னலாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறப்ப, ஒரு இந்தியன் பனோரமாவுக்கு போகிறப்ப, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், எங்கள் இதில் மணிரத்னம் சார் இருக்கார், ரஹ்மான் சார் இருக்கார் அப்படின்னு பெருமையை சொல்கிறதுக்கு தான் இவங்க ப்ரைடு. நான் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கேன்ஸ் போகிறப்ப எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கேன், இந்தியாவில் இருந்து, ரஹ்மான் அவ்வளோ பெருமையாக அவங்க கொண்டாடுற ஒரு மனுஷனோட நம்ம ஒரு படம் பண்ணுறங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு. அவர் இந்த சமீபத்திய நாட்களில் வந்து சங்கர் சார் மணிரத்னம் சாரை தவிர அவர் யாருமே படம் பண்ண ஒத்துக்கல. அவ்வளோ பிஸி. தன் வாழ்க்கை இசைக்காகவும் சிறிது நேரம் குடும்பத்திற்காகவும் ஒதுக்கிற ஒரு மாபெரும் மனிதன் அவர். நான் அதை வந்து கண் கூட நேரம் பார்த்தேங்க. இந்தியாவில் இருக்க நேரமே கம்மி, அதில் வந்து வீட்டில் இருக்க நேரமே கம்மி, எல்லா நேரம் ஸ்டுடியோவில் இப்படி ஒரு மனிதன் இயங்க முடியுமான்னு எனக்கே தெரியல. அது வந்து பணம் எல்லாத்தையும் தாண்டி இசையை தன்னுடைய ஆன்மாவாக, தன்னுடைய கடவுள் பக்தியாக ஒரு மனுஷன் மதித்தா மட்டும்தான் இது நடக்கும். இது வந்து ரொம்ப அதிகமான வார்த்தையில் உண்மையை நான் கண் முன்னாடி நின்று பார்த்துருக்கேன். அப்புறம் எல்லா பெரிய மனிதர்களிடம் நான் காண்கிற மாபெரும் பண்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணோன்னா சொல்லுங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லிடாம எதிர்த்த வர்றவங்க வந்து நம்மளை பார்த்து பதட்டப்படுவாங்க. முதல்ல அவங்க பதட்டத்தை போக்கணும், அதுக்கு பிறகு அவங்கள பேச அனுமதிக்கணுங்கிற அந்த மாபெரும் அந்த 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 ஹேபிட், அந்த குணத்தை வந்து ரஹ்மான் சார்ட்ட பார்த்தேன். எனக்கு அவர் பார்த்தோன்னே உடம்புலாம் பதறிடுச்சு. எப்படி அவர்கிட்ட போய் கதையை சொல்லுவாங்க, கதை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிதானமாக என்னை வந்து என்னுடைய டென்ஸு குறையிறதுக்கு வரைக்கும் காத்திருந்து கதையை கேட்டுட்டு படம் உன்னை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சரி, ஒரு நண்பன் மாதிரி என் கூட பேசியிருந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரையெல்லாம், ஒரு நாள் ராத்திரி நான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் டேட் பண்ணுற கதைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாரு. என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தாங்க, போய் தட்டி ரஹ்மான் சார் என் கூட 3 மணி நேரம் பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னேன். என்னது அப்படின்னு முழிச்சு கேட்டா. அவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பு வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். என்னோடய டைரியில் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னைக்கெல்லாம் நான் ரஹ்மான் சாரை வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் சந்திச்சேன், ரெண்டாவது மீட்டிங் சந்திச்சேன், இந்த மீட்டிங்ல நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு. அவ்வளோ பெரும் ரசிகனாக இந்த படத்தில் ரஹ்மான் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து என்னன்னா எவ்வளோ ஹம்பிள் அப்படின்னா வந்து சாங் போட்டுட்டு அந்த சேர்ல உட்காந்துருப்பார். நான் கேட்டு முடிக்கிற வரைக்கும் கேட்டு முடிச்சுட்டு என் மூஞ்சியை பார்ப்பாரு, உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. பிடிக்கலன்னா மாத்திரக்கு தயாராக இருக்கிற ஒரு அந்த முகம் இருக்கும், அந்த பணிவு அவர்கிட்ட இருக்கிறோம். இவ்வளோ பெரிய உயரத்துக்கு பிறகும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்காமல், தன்னுடைய ஹேபிட் ஐ திங்க் கிரேட், இப்படி எல்லாத்தையும் கடந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எதையுமே மண்டையில் ஏற்றிக்காத ஒரு மனுஷனாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவருடைய சாங்ஸ்லாம் பிரமாதமாக வந்துட்டுருக்கு, யூனிக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அவருடைய ஒரு ஹேபிட் தான் காரணம். அதை இந்த படத்தில் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சாங்னு சொன்னோடனே உடனே கம்போஸ் பண்ண அவர் உட்கார்ந்துருது இல்லை, என்ன சாங், என்ன மாதிரி வரப்போகுது, அதுக்கு என்ன ஐடியா வந்து ரொட்டேட் பண்ண முடியும், ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அதை வந்து 100 விதங்களில் அந்த அந்த ஐடியாஸ் ரொட்டேட் பண்ணி விடுறாரு. ரொட்டேட் பண்ணி கூகுளில் தேடுறாரு, யூடியூப்ல தேடுறாரு, தேடிட்டே இருக்கார். அந்த மொமெண்ட் அவருக்கு என்னைக்கு கிடைக்குதோ அப்போ தான் அந்த சாங் ரெடியாகும். அந்த மொமெண்ட் இந்த செகண்டில் கிடைச்சா இந்த செகண்ட் சாங் வந்துடும். அதுதான் நான் அவர்கிட்ட கண்டது. நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தோடனே உடனே அதை வந்து வேபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அவர் வந்து அந்த ஐடியா வந்து பெருசு பெருசாக ஊதுறார். வாலி சார்ட்டை கேட்பார், இந்த சாங் இப்படியா அப்படியா அப்படின்னு நோண்டி 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 கேட்டுட்ருப்பார். இன்னொரு விஷயம் வந்து ட்ராமா சாங்னோடனே ஒரு போட்டு அறுத்து தள்ளிடுவாங்க பலன், கவனமாக இருக்கணும் நம்ம. அப்படியும் வராமல் இப்படி வராமல் ஒரு பேலன்ஸான ஒரு இடத்துல அந்த சாங்கை கொண்டு போய் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து ரஹ்மான் சாருக்கு இந்த படம் ஒத்துக்கிட்டப்ப என்ற நிறைய முறை அவர் சொல்லியிருக்காரு. நான் அந்த கிளாரிட்டி அடையிறதுக்கு, அந்த இன்பிட்வீனான ஒரு பேலன்ஸை அடையிறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வெயிட் பண்ணுற பலன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான சாங்கை வந்து படத்துக்காக போட்டு கொடுத்தாரு. கதையோடு ஒட்டிய பாடல்கள் மிக கமர்ஷியலாகவும் இருக்கிறோம், அதே சமயம் நியூ ஜானராகவும் இந்த சாங்ஸ் வந்திருக்கு. பர்சனலாக ரஹ்மான் சாருக்கு நன்றிகள். நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு கலைஞன். அவரோட இந்த படத்தில் இந்த சேரில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, தொடர்ந்து அவரை வந்து ஸ்டுடியோவில் சந்திக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சித்தார்த் சாருக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சித்தார்த் சாரை பற்றி சொல்லணும்.
சித்தார்த் சார் வந்து ஒரு டைரக்டர், ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பற்றி தெரியும், ஒரு அசனேட்டராக வந்து ஒரு ஆக்டராக மாதிரி இருக்கிறார். எல்லா டாபிக் சம்மந்தமாக பேசுவார், எல்லார்ட்டையும் பேச முடியும். இப்போ மார்டின் ஸ்காஸ் பக்கத்தில் உட்காந்தாருன்னா அவர்கிட்டையும் பேசுவார். ரஹ்மான் சாருக்கு வந்து ரஹ்மான் சார் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ வெல் டேலண்டட் பர்சன், எது சம்மந்தமாகவும் அவருக்கு வந்து கருத்து இருக்குது. எல்லா சம்மந்தமாகவும் கருத்து சொல்ல முடியும், டைலாக் சொல்ல முடியும், ஷார்ட் சொல்ல முடியும், எல்லாமே சொல்ல முடியும். அவர் ட்விட்டரை நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா வேர்ல்டில் இருக்க எல்லா விஷயம் சம்மந்தமாகவும் கருத்து சொல்லிகிட்ருப்பார். அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், சீக்கிரம் ஒரு வேளை அவர் டைரக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, நானும் ஒரு டைரக்டர், நான் என்னெல்லாம் வந்து ஒரு ஆளை டாமினேட் பண்ணி சண்டை போட்டுலாம் என்னால் ஒரு படம் எடுக்க முடியாது. நான் சில நடிகர்கள்ட்ட சாரி சார் என்னால் முடியாது சார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்க சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஃபேமிலியாக வேலை பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் வராது. சினிமாங்கிறது டைரக்டருடைய விஷனில் தான் அந்த சினிமா இருக்குது. அதனால் இவர் என்ன செய்வார், இவர் தலையிடுவாரா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாரா, இல்லை இவர் வந்து ஐடியா கொடுப்பாரா அப்படின்னு பல நாள் குழம்பியிருக்கேன். த ஃபஸ்ட் மீட்டிங் ரஹ்மான் சாரோட அந்த மீட்டிங் நடந்தப்ப, பலன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜென்டிலாக அப்படியே கதவை தொடர்ந்து வெளியே போய்ட்டு, நீ டைரக்டர் சார்ட்ட சொல்லணும் அவ்வளோதான், நான் வந்து வெளியே நிற்கிற பர்சன் ஆஸ் அ ஹீரோ அவ்வளோதான். இந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இன்றைக்கும் அந்த மேடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் காவிய தலைவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இது இந்த படம் முழுக்க ஒரு டைரக்டர் கொடுத்த பெரிய ஃப்ரீடமாக நினைக்கிறேன். சத்தியமாக அப்படி ஒரு ஹேபிட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நான் படம் வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்க முடியாது. நான் அவரை லவ் பண்ணுறேன். இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு ஜென்டிலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு பெருந்தன்மை நான் வந்து பார்த்ததே இல்லை. அப்படி அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. நான் வந்து அவரை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட் இருக்கும். அவ்வளோ டைரக்டருக்கான மரியாதை கொடுக்குற ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம், கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன், ஷூட்டிங் போக போகிறோம். உடனே ப்ரொடியூசர் சார்கிட்ட சொல்லி பாலனை பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து கதை கேட்டுட்டாரு. மறுபடியும் எதுக்கு வர சொல்கிறாரு இவர், ஒருவேளை வந்து பிருத்திவிராஜ் ரோல் எதுவும் குறைக்க சொல்வாரா, இல்லை நாசர் சார் ரோல் எதுவும் குறைக்க சொல்வாரா அப்படின்னு ஒரு டைரக்டருக்கான கன்ஃபியூஷனுங்கிறது, ஒரு டைரக்டர் ட்ராவலில் வந்து லைஃப் ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப பெருசு. நான் வந்து அந்த குழப்பத்தோடு மதுரைக்காக கிளம்பி போனேன். அப்போது அவர் சொன்னார், பாலன் பிருத்திவிராஜுக்கு எந்த சீன் நீங்கள் மாற்றலைல, நாசர் சார் எந்த சீன் நீங்கள் மாற்றலைல, எனக்காக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த படம் என்னவா நீங்கள் நினச்சிங்களோ உங்கள் கனவுல அந்த படத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும், எதுவும் மாற்றலைல அப்படின்னாரு. நான் நிஜமாக அப்படியே ஆல்மோஸ்ட் நான் வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சு. எனக்கு என்னடா ஒரு ஹீரோ வந்து தனக்கான சீன் இந்த சீனில் அந்த சீன் வழி தானே எல்லா ஹீரோவும் கேட்பாங்க, இவர் என்னடா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. ஸ்பாட்டில் பார்க்குறப்ப பிருத்திவிராஜுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவர் நின்று நடித்தது இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து என்னோடய நண்பர் வந்திருந்தார், நீங்கள் கண்டிப்பாக சித்தார்த் சாரை கேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கதையை நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தேன். அதுக்கு வந்து அவர் ஸ்பேஸ் விட்டு அப்படி நின்னது இருக்குல்ல, பிரில்லியன்ட், சூப்பர். என்ட ஒரு ஸ்டில் இருக்குது, சித்தார்த் சாரும் பிருத்திவிராஜும் ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பாங்க. சித்தார்த் சார் வந்து பிருத்திவிராஜ் ஃபேஸ்க்கு டச்சப் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த அந்த ஸ்டில்லு தான் இவங்க ரெண்டு பேருடைய நட்பு. அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்து கிராவிட்டி படத்துக்கு போனால் ரெண்டு பேரும் ஃபேமிலியோட கிராவிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் பிருத்திவிராஜ் சார் ஆகட்டும். ஸ்பேஸ் விட்டுட்டு சித்தார்த் சாருக்கு எல்லோரும் விலகி நின்று நடிக்கிற அந்த மொமெண்ட், அந்த அனுபவம் தான் அந்த படம்.